சொல்லுங்கள். என் பெயர் ராஜ் பரத், பள்ளிகொண்டாலேருந்து வந்திருக்கேங்க. சரி, ஒரு சிறு கேள்விங்க. ஹிட்லர், முசோலினி, ராஜபக்ஷே போன்ற சர்வாதிகாரிகளுக்கு உடல் நலத்தையும் அது போன்று எண்ணங்களையும் உண்டாக்கிய, மேலும் பிறக்கும் பொழுதே ஒரு குழந்தை இறந்தே பிறப்பதும் ஊனமாக பிறப்பதும் கருணை உள்ள கடவுளின் செயலா? சரி, மேலும் இதை நான் விதி என்று எடுத்துக்கொண்டால் கடவுள் எதற்கு? நல்ல கேள்வி, அருமையான கேள்வி. சகோதரர் வந்து, இந்த உலகம் இயங்கிட்டு இருக்குது, நீங்கள் அனைத்தும் கடவுளால் நடக்குதுன்னு சொல்கிறீங்க. கடவுள் தானே எல்லாத்தையும் செஞ்சார். லட்சக்கணக்கான மக்கள் அழிவுக்கு காரணமான இந்த ஹிட்லரு, முசோலினி போன்ற கொடியவர்களை கடவுள் தானே படைச்சார். அவர்களை அழிக்க வச்சது கடவுளுடைய ஆற்றல் மூலம் தானே. நோய் நொடி மக்கள் ஊனமாக பிறக்கிறதெல்லாம் கடவுள் தானே படைச்சிருக்காரு. இன்னைக்கு இவ்வளவு சிரமங்கள் நடக்கிறதெல்லாம் இதை ஒரு கடவுள் ஏன் செய்ய வேண்டும்? விதின்னு கண்டுட்டு போகிறதா, இது நீங்கள் எப்படி நம்புறீங்க என்பதை அவர் கேள்வி. இதை ரெண்டு வகையாக நீங்கள் ஒப்பிட்டுட்டே வந்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஒருவர், இப்போ நான் வந்து கடவுள் மூலமாகத்தான் இத்தனையும் இந்த உலகம் இயங்குது நம்புறதுனால நான் அந்த விளக்கத்தை நான் அடுத்து சொல்கிறேன். கடவுள் இல்லாமல் இப்போ எதுக்கு பதில் என்ன? கடவுள் இல்லை, ஹிட்லர் ஏன் கொலை பண்ணான் தெரியல. இப்போ கடவுள் இல்லை, விதி இல்லை, இதை வச்சு இப்போ அடுத்து பேசுவோம். ஹிட்லர் ஏன் கொலை செஞ்சான்? முசோலினி ஏன் கொலைகாரனாக இருந்தான்? இன்ன பிற ராஜபக்ஷ ஏன் இவ்வளோ இனப்படுகொலை செஞ்சுட்டு இருந்தான்? இப்படியாக பட்டியல் போட்டு உலகத்தில் ஏன் நோய் நொடி நடக்கிறது, ஏன் மக்கள் இறக்கிறார்கள், பிறக்கும் போதே இறந்து விடுகிறார்கள், ஏன் 10 மாதம் சுமந்த பிறகு இறந்து போகிறார்கள், திடீரென்று குழந்தைகள் இருக்கிற இடமெல்லாம் தீப்பிடிச்சு விடுகிறது, திடீரென்று விபத்து நடக்கிறது, பூகம்பங்கள் வருகிறது, எல்லோருடைய அழிவுக்கு காரணியாக இருக்கிறது, பொத்தி பொத்தி 50 லட்சம் 1 லட்சம் 1 கோடி ரூபான்னு வீட்டில் சேர்த்து வச்ச காசு திடீர்னு கொள்ளை போகிறது, எல்லா இழப்புகளையும் வைத்து கொண்டு நீங்கள் என்ன பதில் சொல்ல போகிறீங்க? யார், கடவுள் இல்லை என்பவர்கள் இது என்ன செய்யலாம்? பதில் வராது. ஆனால் ஒரு கவலை வரும். என்ன கவலை? இப்போ நான் கஷ்டப்பட்டு 50 லட்சம் 1 கோடி 2 கோடி வேணாம் 5 லட்சம் ரூபாய குருவி சேர்க்கிற மாதிரி சேர்த்து வச்சு திடீரென்று ஒன்றை என்கிட்ட பறிச்சுக்கிட்டு போயிட்டான்னா, அந்த நேரத்தில் நான் மனம் பரிதவிச்சு எனக்கு கடவுள் இல்லை விதி நம்பிக்கை இல்லைன்னா தற்கொலை பண்ணுவேன். இதனால் எனக்கு ஏற்படுகிறது 2 இழப்பு. 1, 5 லட்சம் பணம், என்னுடைய உயிர், அதனால் என் குடும்பம் நிர்கதியாகும். இப்போ எனக்கு இன்னொரு நம்பிக்கை வருது, கடவுள் இருக்கிறார், விதிப்படி தான் நடக்கிறது. இந்த நம்பிக்கை வருகிற பொழுது திடீரென்று நான் சுதாரிப்பேன். நம்ம கையில் என்னங்க இருக்கு? அவன் எழுதியிருக்கிறான், சரி முயற்சிப்போம், போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவேன், ஒருவேளை எனக்கு பணம் கிடைத்தால் மகிழ்ச்சி அடைவேன், இல்லை என்றால் விட்டுருவேன், தற்கொலை பண்ணி சாக மாட்டேன். ஏன், அதிலிருந்து என்னை தடுப்பதற்கு காரணம் இந்த விதியும் கடவுள் நம்பிக்கையும் இருந்துச்சு. இப்போ ரெண்டில் எது சிறந்தது என்று நீங்கள் பார்க்கணும். இரண்டாவது, நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்னா, இந்த உலகத்தில் நடக்கிற பாசிட்டிவ் இருக்குல்ல, ப்ளஸ் அதெல்லாம் ஓகேயா, மைனஸ் மட்டும் நம்ம கவலையாக இருக்கிறது. ஆனால் உலகத்தில் ப்ளஸ் இல்லாமல் எந்த மைனஸ் இல்லை, மைனஸ் இல்லாமல் எந்த ப்ளஸ்ஸும் வராது. எந்த இழப்பு இல்லாமல் உங்களுக்கு நிம்மதி கிடைக்காது, எந்த நிம்மதி இல்லாமல் இழப்பு வராது. ரெண்டும் ஒரு நாணயத்தை போல, இன்பம் ஒரு பக்கம் இருந்தால் துன்பம் இருக்கும், சிரிப்பு இருந்தால் அழுகை இருக்கும். அழுகிறவனுக்கு தான் சிரிப்புடைய அருமை தெரியும். அதானே, நிழலை பற்றி அருமை வெயிலில் போனவனுக்கு தான் தெரியும். அதுபோல இழப்பை சந்திப்பவன் தான், நஷ்டத்தில் இருப்பவன் தான் லாபத்தை பார்த்து மகிழ்ச்சி அடைவான். மகிழ்ச்சியை ஒருத்தன் உணர வேண்டும் என்றால் நஷ்டத்தை அடைய வேண்டும். நீங்க லாஜிக்கா எதுக்குமே போக வேண்டாம், எந்த மரணம் சாவு கொலை கொள்ளைக்கெல்லாம் போக வேண்டாம். நமக்கு ஏன் பசிக்குது? இறைவன் படைச்சுட்டு அப்படி போக வேண்டியதான, எதுக்கு பசி வருது? பசி வந்தாதான் புழைக்க போவான், அது ஒரு தூண்டுதல். அப்புறம் சம்பாரிச்சு ஆறாமரம் இறக்குறான் பாருங்க, அது ஒரு நிம்மதி வரும், அது பசி ஆறுதல் வரும். பசி வந்தாதான் பசி ஆறுதல் திருப்தியா இருக்கும். பசிக்கவே இல்லை, சாப்பிட்டுக்கிட்டே இருந்தா ஒரு வகையான த்ரில்லிங் இருக்காது. அதே போல இந்த உலகத்தில் நடந்திருக்கிற எல்லா இழப்புகளுக்கு பின்னால் ஒரு நன்மை நடந்திருக்கிறத நீங்க பார்க்கலாம். என்ன நன்மை? நான் ஃபர்ஸ்ட் சொல்லிட்டேன், இதை கடவுளே இல்லை விதியே இல்லைன்னு சொல்லும் பொழுது எனக்கு ஒரு இழப்பு ஏற்படுது. விதி இருக்குது, கடவுளின்படி நடக்குதுன்னு சொன்ன ஒரு வகையான நம்பிக்கை, சரி உடரா அங்க கிடைக்கும் நம்பிக்கையில தெளிவாயிட்டேன், எனக்கு எந்த பாதிப்பு இல்லை. இரண்டாவது பிளஸ் நான் உங்களுக்கு சொல்றேன், எல்லா இழப்புகளிலும் ஒரு நன்மை இருக்கும். இறைவன் சொல்கிறார், இன்னமால் உசுரி யுஸ்ரா,
எல்லா துன்பங்களிலும் ஒரு இன்பம் இருக்கிறது. எப்படி? கேஸ் இருக்கு இல்லையா, நாம் அன்னைக்கு பயன்படுத்துகிற அன்றாடம் யூஸ் பண்ணுகிற சிலிண்டர் இருக்கு இல்லையா, அந்த சிலிண்டர் கசியும் போது ஸ்மெல் அடிக்குது. எல்லாருக்கும் ஸ்மெல் அடிக்குதா இல்லையா? ஆனால் உண்மையில் சிலிண்டரினுடைய அந்த காற்று ஸ்மெல் வராது. முதல் முதல்ல அந்த பெட்ரோலியத்திலிருந்து எடுத்த அந்த கேஸ் இருக்குது பாருங்க, அதுக்கு ஸ்மெல் கிடையாது. அதன் மூலமாக எங்கே பரவியது, காற்றில் பரவியதுன்னு தெரியாது. முதல் முறை வெடித்தது, அப்புறம் கண்டுபிடிச்சான் நமக்கே தெரியாம எங்கேயோ இந்த காற்று லீக் ஆயிருச்சு, அதனால ஒரு இடத்துல வெடிச்சிருச்சு. இந்த வெடிப்பு இனிமேல் உலகத்தில் நடக்காமல் இருக்க என்ன செய்யலாம், மனுஷன் சிந்திக்க ஆரம்பிச்சான். அந்த இழப்பை வச்சு தான் சிந்திச்சான். அப்புறம் யோசிச்சான், இதுல ஒரு வகையான கெட்ட நாத்தத்தை சேர்த்துவோன்னு சேர்த்துருக்கிறான். இது இன்னைக்கு சேர்க்கப்பட்டிருக்கிறது. சிலிண்டர்னுடைய இந்த ஸ்மெல்லு உங்களுக்கு பலூன் ஊதும் போது வராது, பலூன்ல ஏத்துறானே அதுல வராது. இந்த ஸ்மெல்லு வந்து உங்களுக்கு கார்ல போகிற அந்த சிலிண்டர் ஸ்மெல்லோ, அடுப்பு யூஸ் பண்ற அந்த கேஸ் அடுப்புக்கு வருகிற ஸ்மெல்லோ, ஏன் சின்னதா வந்து நான் கப்புன்னு ஒரு மாதிரி வந்து நல்லா ஓடுறோம். நீங்க கப்புன்னு வந்த உடனே ஓடுவீங்களே, வீடெல்லாம் எரிக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் கிடையாது, லைட்டா தான் தீ ஃபிளேம் ஆகும். ஆனால் அது பயங்கர துர்நாற்றம் உங்களுக்கு காட்டும். இந்த தீமை தான் பெரிய தீமையிலிருந்து உங்களை காப்பாத்துக்கு போய் டக்குன்னு நீங்க அடைப்பீங்க. அது கண்டறிஞ்சான். இப்ப மனிதர்கள் வந்து படைக்கப்பட்டிருக்கிறாங்க, குருடர்களாக இருக்கிறார்கள், செவிடர்களாக இருக்கிறாங்க, ஊனமா இருக்கிறாங்க, பல வகையான இருக்கு. நாம நினைக்கிறோம் யாரு கண் தெரியுதோ, பேச தெரியுதோ, காது கேட்குதோ, சுகாதாரமா நடக்க தெரியுதோ, அவனுக்கு எல்லா திறமை இருக்குது. எவனுக்கு கண் தெரியலையோ அவனுக்கு திறமை இல்லைன்னு நினைக்கிறோம், அதான் தப்பு. நம்ம மாற்றுத்திறனாளிகள், நமக்கு ஏதோ ஒரு குறை இருக்குதுன்னு அர்த்தம். யாருக்கு கண் பார்வை இருக்குதோ, பேச்சு திறமை இருக்குதோ, கேட்கற திறமை இருக்குதோ, ஏதோ ஒரு குறை அவன்கிட்ட இருக்குது. ஆனால் கண் பார்வை உள்ளவனுக்கு அந்த குறையிலிருந்து அவன் தப்பிச்சிருக்கிறான், கண்ணு மட்டும்தான் குறை. உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்றால், கண் பார்வை தெரிந்தவனுக்கு நீங்க படிக்கிறத விட வேகமா அவனால படிப்பான். நீங்க படிக்க சொல்லுங்க, நீங்க பயிற்சி எடுக்கல, தெரியுமில்ல உங்களுக்கு தான், படிங்க. அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட, பேச கூட வரமாட்டேங்குது. யாருக்கு? சில அமைச்சர்களுக்கு. சொல்லுங்க, மாண்புமிகு முதல்வரின் திட்டத்தை பற்றி, அது அது நீங்கள் வந்து நீங்கள் வந்து மாண்புமிகு தங்கத்தாரகை அந்த புரட்சி தலைவி அவர்களுடைய திட்டத்தை பொறுத்தவரை, இப்போ வந்து தினகரன் எப்படி ஜெயிச்சார், அதான் நான் சொல்ல வரேன். என்னண்டா அனைத்து இந்திய அண்ணா திராவிட அது அந்த மாண்புமிகு வரமாட்டேங்குது. யாரு? பேச்சு. பேச தெரிஞ்சவங்களுக்கு அங்கே பேச முடியல, திணறுது, வாய் கொளறுது, அவனுக்கு அது குறை. ஆனால் கண் தெரியாதவர்கிட்ட நீங்க படிக்க சொல்லுங்க, கட கடகடன்னு படிக்கிறார். எப்படி? நீங்க படிக்க முடியல, அவர் எப்படி இங்க படிச்சாரு? அவருக்கு படிக்க கற்றுக் கொடுக்கிற ஒரு துறை இருக்கிறது. முதல் முதல்ல பிரேலி அப்படின்னு ஒருத்தர் இருந்தார், அவருக்கு கண் தெரியாது, அவர் மனைவி கண்ணு தெரியாது. அந்த ஆள் என்ன பண்ணார் தெரியுமா? என் மனைவிக்கு கண்ணு தெரியாது, அவளை படிக்க வச்சு ஆகணும், என்ன செய்யலாம்? அதை வைத்துத்தான் அவர் ஒரு எழுத்தை கண்டுபிடிச்சாரு. அடர்த்தியா ஒரு புள்ளி வச்சு, அது ஏ, ரெண்டு புள்ளி இப்படி கோணலா போட்ட அது பி, மூணு புள்ளி இப்படி போட்ட சி, ஜெட் வரைக்கும் எழுதினாரு. அதை வச்சே கண்டுபிடிச்சிருவாங்க இதை வச்சு என்ன வார்த்தைன்னு. பிரெய்லி ஸ்கிரிப்ட்னு சொல்லி கண் தெரியாதவர்கள் படிக்கிற எழுத்து கண்டுபிடிச்சிட்டாங்க, கட கட கடன்னு பறிச்சாங்க. நீங்க உங்க போனை கொடுத்து எழுது, டக்கு டக்கு நடி 9842075 அப்படின்னு சொல்லுங்க. ஒரு நிமிஷம் இருக்க, ஒரு வேகமா சொல்லுங்க, 9 8 இந்த ஹேஷ் 9 0 இந்த பக்கம் அதானே, இவ்வளவு கெப்பிய அவட்ட கொடுங்க. இந்த அஞ்சாம் நம்பர் ஒரு புள்ளி இருக்குல்ல, எல்லா ஃபோன்லையும் அஞ்சில் ஒரு புள்ளி இருக்கும்ல, அல்லது அஞ்சுக்கு இந்த பக்கமும் அஞ்சுக்கு அந்த பக்கமும் ஒரு சின்ன ஒரு கோடு இருக்குல்ல, அதுதான் கண் தெரியாதவருடைய அடையாளம். முடிஞ்சிருச்சு, அதை வச்சிருவான். மேலே பிடிச்சா 2, கீழே பிடிச்சா 8, சைடில் கீழே வார்த்தா 9, இந்த பக்கம் சைடில் 7, அந்த பக்கம் 3, இந்த பக்கம் 1, டக்கு டக்குன்னு போய்கிட்டே இருப்பான். முதல் முதல்ல 10 வருஷத்துக்கு முன்னாடி சிம் கார்டு வந்திருக்கும்ல, அதில் உங்கள் நம்பர் என்ன சொல்லுங்க, யாருக்கா தெரிஞ்சா? தெரியாது. சரி, இப்போ உங்கள் நம்பர் என்ன, யார்கிட்ட கேட்டு பாருங்க, ஏன் நம்பரா உங்கள் நம்பரை சொல்லுங்க, அடிக்கிறேன் பார்த்துக்குங்க. இதுதான் நம்ம நிலைமை. கண் தெரியாதவர்கிட்ட கேட்டு பாருங்க, லட்சம் நம்பரா இருந்தாலும் சொல்லுவார், மைண்ட் சொல்லிக்கிட்டே இருக்கும், கட கடன்னு சொல்லுவார். எப்படிங்க? அதான் அதுதான் திறமை, கூடுதல் திறமை கொடுக்கப்பட்டுருச்சு. அப்ப அந்த அளவிற்கு ஒரு கண் தெரியாதவர்களுக்கு ஏராளமான திறமை. காது கொடுத்து கேட்கிற குரலை வைத்து பிரிச்சு பார்த்துருவாரு. நம்மால் பார்த்தே புரிய மாட்டேங்குது, நீ இல்லையே உன நான் பார்த்தது இல்லையே, ஏங்க நல்லா யோசிச்சு போன வாரம் பார்த்தீங்க, ஆமாமா அப்படிமோ. அவர் குரலை வச்சு எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணிடுவார். இப்படி இறைவன் எந்த இடத்தில் குறை வருகிறதோ அங்கே பல நிறைகளை கொடுப்பான், உலகம் இயங்க வேண்டும் என்பதற்காக. இப்படிதான் உலகம் இயங்கும். நீங்க எதை பார்க்க வேண்டும் என்றால் உலக இயக்கத்தை பார்க்கணும். ஒரு இடத்துல வந்து மக்களுக்கு பசி வருகிறது,
அப்பதான் அடுத்தவனுடைய உழைப்பை சிந்திப்பான், பசிக்காக உணவுக்காக உழைப்பான். உழைக்கும் போது அடுத்தவன் பயன்படுவான், அவனுக்கு இவன் காசு கிடைக்கும், இவன் பயன்படுவான். இப்படி மாற்றம்தான் இந்த சமூக பிராணியா இவன் போகும்போதுதான் உலகமே இயங்கும். இன்னைக்கு நாம சர்வசாதாரணமாக பயன்படுத்தி கொண்டிருக்கிற ஆடைகள் முறை, நாம ஓட்டுக்கொண்டிருக்கிற வாகன முறை, இன்னைக்கு ஓட்டிக்கிட்டு இருக்கிற வாகனங்கள் இருக்குதே, இந்த வாகனங்கள்லாம் எப்படி வந்துச்சுங்கிறீங்க? முதல் முதல்ல விமானத்தை கண்டுபிடிச்சாங்களே ரைட் பிரதர்ஸ், அவங்க அதை தயாரிச்சாங்களே, தயாரிக்கும் போது எவ்வளவு வாட்டி கீழே விழுந்தாங்க. ஏன் விழ வைத்தான் இறைவன்? உலகத்துல பல பேர் விழாமல் இருப்பதற்காக விழ வச்சான். இவ்வளவு ரேஞ்சில் தூக்கிட்டு போனா இந்த காத்து எவ்வளவு தூரம், எவ்வளவு பேரை தூக்கிட்டு போகணும்னு கண்டுபிடிச்சான். ரெண்டு பேரை தூக்கிட்டு போக முடிஞ்சுன்னு அவன் கண்டுபிடிச்சான். அப்புறம் 20 ஆச்சு, 200 ஆச்சு, இப்ப 2000 பேரை தூக்கிட்டு போக முடியுது. அந்த காத்து சுமக்கிறது என்பதை கண்டறிஞ்சான். அதே நேரத்தில் 2 விமானங்கள் மோதுகிறது. ஏன்? இறைவன் அதிலிருந்து ஒரு பாடத்தை பிறகு கற்றுக் கொடுத்தான். அதிகமான விஞ்ஞானிகள் கண்டறிந்தார்கள் வானத்திலும் பாதை இருக்கிறது என்று. 1400 ஆண்டுகளுக்கு முன்னாடி திருமறை குரான் சொல்லிவிட்டது, வசமாய் தாத்துல் ஹுபுக், பாதைகளை கொண்ட வானத்தின் மீது சத்தியமாக உண்டு. ஆனால் இன்றைக்கு விஞ்ஞானிகள் கண்டுபிடித்தார்கள் வானங்களிலும் பாதை இருக்கிறது, இந்த பாதையை போய் இந்த நாட்டில் அடைய வேண்டும், இந்த பாதையை நோக்கி அந்த பகுதி அடைய வேண்டும், ரெண்டும் ஒன்று மோதக்கூடாது கண்டுபிடிச்சான். ஒரு மோதுதலைக்கு பிறகுதான் பல வகையான மோதுதலிருந்து உங்களை காப்பாற்றினான். இன்னைக்கு சாதாரணமா நம்ம யூஸ் பண்ற 2-வீலர் இருக்குதே, ஏன் இவ்வளவு உயரத்துல ஹேண்ட்பேக் இருக்கணும், இவ்வளவு உயரத்துல உட்கார வச்சிருக்கணும், இவ்வளவு பள்ளத்துல ஏன் சீட் இருக்கணும்? இதற்கு பின்னால் 1000 மர்மங்கள் இருக்கிறது. உங்களை சீட்ல அப்படி உட்கார வச்சு அனுப்பினான்ட்ட கேளுங்க, சயின்டிபிக் பூர்வமா என்ன அப்படின்னா, ஆரம்ப காலத்துல நேரா சீட்டு வந்துச்சு, அதனால் ஸ்பைனல் கார்டு எவ்வளவு பாதிக்கப்பட்டு பாதிப்படைஞ்சானோ அதை வச்சு கண்டுபிடிச்சான். இனிமேல் மரத்தால் சீட்டு வேணா, இரும்பால் சீட்டு வேணா, குஷன் மூலம் சீட்டை வையும் கண்டுபிடிச்சான். குஷன்ல ஸ்ட்ரைட்டா இருந்துச்சு, முதுகு வலி வந்துச்சு, அப்புறம் கண்டுபிடிச்சான் ஏற்கனவே அந்த சீட்ல பள்ளத்தை வச்சு மேட்டை வை, முன்னாடி இருக்கிறோட பின்னாடி இருக்கிற ஹைட்டா இருப்பான் இருக்கானா இல்லையா? எல்லாம் எங்கிருந்து? ஒரு பாதிப்பை வச்சுதான் மாத்தி 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 வந்தது. அனைத்திலும் இதுதான், எல்லாத்துக்கும் இதுதான். நீங்க இன்றைக்கு இறப்பு விகிதம் குறைந்தது, 100 ஆண்டுகளுக்கு முன்னால் இறப்பு விகிதம் கூட, இன்றைக்கு இறப்பு விகிதம் குறைந்ததற்கு காரணம் நோயை வைத்துத்தான் மருந்தை கண்டுபிடிச்சான். கண்டுபிடிக்க கண்டுபிடிக்க அனைத்துல இலகுவாச்சு. அனைத்து சுமைகளிலும் ஒரு சுவை இருக்கிறது கண்டுபிடிச்சான். எப்படி கண்டுபிடிச்சான்? கொசு கடித்து கொண்டிருக்கிறது, ஒருத்த சிந்திச்சான். இதே மாதிரி இழப்புகளை சிந்திக்கிற மனிதன் தவளையே இறைவன் படைக்கணும்னு கேட்டான். போயும் போய் தவளை எதற்கு படைக்கப்படணும், நம்ம சாப்பிட்றதும் இல்லை, அது வாட்டுக்களவு கத்திக்கிட்டு பாம்பை கூட்டிக்கிட்டு இருக்கு இப்படின்னு வேற நினச்சிக்கிட்டு இருந்தான். நுணலும் தன் வாயால் கெடும் அந்த காலத்தில் எழுதி வச்சாங்க, அது அறிவியல் பூர்வமாக உண்மை இல்லை. ஏன் தெரியுமா? பாம்புக்கு காது கேட்காது. நுணல் என்ற அந்த தவளைக்கு அந்த அந்த பேர் நுணல். அது சத்தம் போடும்போது பாம்பு வந்துருங்கிறாங்க, அது அப்படி அல்ல, சத்தத்திலாம் வரது கிடையாது, அதிர்வுல தான் வரும். நாம் எவ்வளவு கத்துனாலும் பாம்பு காது கேட்காது. காலை வச்சு 2 தேய் தேய்ச்சிங்கன்னா பாம்பு கேட்டும், உணரும், கேட்காது. அப்படியெல்லாம் எழுதுனாங்க. ஆனால் இந்த தவளை இருக்கு பாருங்க, தவளை எதற்காக படைக்கப்படும் அன்னைக்கு நினைச்சாங்க, இன்றைக்கு தவளைகள் படைக்கப்பட்டதை பற்றி கண்டுபிடிக்கிறார்கள். டெங்கு கொசு இருக்கு இல்லையா, அந்த கொசுவில் குறிப்பாக டெங்கு கொசுவை வகை பார்த்து சாப்பிடுகிற பிராணி தவளை. எந்த பகுதிகளில் தவளைகள் குறைவாக இருக்கிறதோ டெங்கு பரவும், தவளைகளை கொண்டு வந்து அங்கே அதிகமாக வளர்க்க வைங்கன்னா. இப்படித்தான் உலக இயக்கம் இருக்கணும்னு கண்டுபிடிச்சான். அனைத்தும் இதுதான். நீங்க எங்கே போய் பார்த்தாலும் சரி, அனைத்திலையும் ஒரு விஷயம் இதுதான். ஏதோ ஒரு அல்லது மனிதனுடைய ஏதோ ஒரு தவறை சுட்டி காண்பிப்பதற்காக ஒன்று நடக்கும், அதையும் புரிஞ்சுக்குங்க. எங்கே ஒரு பிளண்டர் மிஸ்டேக் நடக்குது, அதை வைத்து நாம் என்ன செய்ய வேண்டும்? பலதையும் சீரமைக்க வேண்டும். அந்த மிஸ்டேக் என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கும் சில இழப்புகள் நடக்கும். அந்த இழப்புகளாக மட்டும் பார்க்காமல், ஒரு உலகத்துல மனிதன் எப்படி எப்படியோ இறக்கிறான், இப்படி இறக்கிறான், இதுல இருந்து ஏதோ ஒரு நன்மை உலகத்திற்கு இறைவன் சொல்கிறார், அவ்வளவுதான். இன்றைக்கு வீடியோவில் நீங்கள் ஸ்கூலுக்கு போகிற பேகை கூட எப்படி மாட்டணும்னு பாடம் நடத்துகிறான். நம்ம பசங்களாம் ஜாலியாக என்ன பண்ணுவாங்க, பேகை போட்டுட்டு தொங்கும் கீழே பின்னாடி, கீழே தொங்க விட்டு பேகோட போகணும்னு நினச்சிக்கிட்டான், அது தப்பான். இப்போ கண்டுபிடிச்சிருக்கிறான், பேகை மேலே வச்சு கரெக்டாக 2 நாடா கொடுத்தது, அழகு கீழே இடுப்பில் கட்டி முதுகில் தூக்கி வச்ச மாதிரி கொண்டு போடா, இல்லாட்டி ஸ்பைனல் கார்டு பாதிக்கணும் இப்போ கண்டுபிடிக்கிறான். ஏன்? ஸ்பைனல் கார்டு அதில் எத்தனை பேருக்கு பாதிக்கப்பட்டதோ அதை வச்சு கண்டுபிடிச்சான். ஒவ்வொரு இடத்துல மனுஷனுக்கு வேர்வை வருது பிடிக்கலைங்க, கேட்குறாங்கல்ல வேர்வை எனக்கு ஏன் வர வேண்டும், இப்படியே இயங்க வேண்டிதான். கேள்வின்னு வந்து அதெல்லாம் கேள்வி தானே, வேர்வை எதனால் வருகிறது கண்டுபிடிச்சான். வேர்வைகளை வைத்து பார்த்தான், உடல் கழிவுகளை விரைவாக வெளியேற்ற வேண்டும். குறைந்தபட்சம் கழிவு மலத்தால், ஜலத்தால், சளியால், நகத்தால், முடியால், வேர்வையால்,
இல்லாட்டி சத்துருவான் அவன், உடலை தாங்காது அந்த கழுவு. அதே நேரத்தில் அந்த வேர்வையை பற்றி ஒரு ஆய்வு எடுக்கிறான். இந்த வேர்வை ஸ்மெல்லில் ஒரு வகையான கலப்படம் அந்த ஆண் அந்த பெண்ணுடைய ஒரு சிந்தனை ஓட்டத்தை மாற்றும், கணவன் மனைவி கிடையில் வாழ்க்கை இணைப்பை ஏற்கும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறான். எல்லா வகையான அந்த ஒரு இழப்புகளிலும் கழிவுகளிலும் துன்பங்களிலும் சுமைகளிலும் ஒரு நிம்மதி இறைவன் கொடுப்பான். எத்தனையோ நீங்க உரமெல்லாம் போட வேணாம், மாட்டுச்சுனுடைய சாணத்தை இருக்கல, மாட்டு சாணத்தை கொண்டு போய் புதைச்சு பாருங்க, செடி ஜகஜகன் முளைச்சிக்கிட்டு போகும். கழிவு தானே, ஏன் கழிவு வெளியே வர வேண்டும்? அது பலரை வாழ வைப்பதற்கு வரும். இது போல உலக இயக்கத்தை இறைவன் வைத்திருக்கிறார். இப்படி நீங்கள் யோசித்தீர்களானால் நான் மனசு திருப்தி அடைஞ்சு போய்கிட்டே இருப்பேன். என் வீட்டில் ஒருத்தர் இறந்துட்டாரு, என்னுடைய மகனோ என்னுடைய தாயோ யாரோ இறந்துட்டாங்க. ஆஹா, இறந்துட்டாங்களே, இனிமேல் நான் உயிர் வாழ மாட்டேன், இறந்தா என்ன ஆகுறது? ஒரே ஒரு விஷயத்தை நீங்க பாருங்க, ஒருவன் கடவுள் இல்லை என்று சொன்னவர், வாழ்நாள் என்றால் உனக்கு அனுபவிப்பது அனைத்தும் இந்த உலகத்தில் நல்லா அனுபவிச்சுக்கன்னாரு. அவர் இருக்கும்போது அவருடைய மகள் இறந்து விட்டதா போன் கால் வந்துருச்சு, கேட்டவர் அப்படியே ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாருங்க. ஆனால் அரை மணி நேரம் கழித்து போன் வருது, தவறா சொல்லிட்டோம், இறந்தது உங்க மக இல்லை, உங்க மகளுடைய ஃப்ரெண்டு. என்ன செய்வது? இப்ப மக உயிரோடு இருக்கிறா, தகப்ப இறந்துட்டான். இதே தீமைய துன்பத்தை நான் சிந்திச்சு பாக்குறேன், இறந்துட்டாங்களா? இஸ்லாத்தின்படி இன்னால் இல்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். நாங்கள் அனைவரும் இறைவனுக்குரியவர்கள், நாங்களும் பின்னாடி போகக்கூடியவர்கள். முன்னாடி இவர் போயிட்டாரு, நாங்களும் போறவர். சரி, அடுத்த வேலையை பார்ப்போம், வாங்க. அடுத்து என்ன? நான் யதார்த்தமாக இருப்பேன். இதற்குத்தான் இந்த இறை நம்பிக்கை. உங்களில் இந்த ரெண்டில் எது உங்களை பலப்படுத்துமோ அதை எடுத்துக்கொள்ளுங்கள். ஒருத்த என்ன பண்றான், பெரிய அறிவாளியா மக்கள்கிட்ட பேர் வாங்குறான், எல்லாம் என்னால் நடந்துச்சு, என்ன மாதிரி உலகத்தை சிந்திக்க முடியாது, என்ன மாதிரி உலகத்துல பேச முடியாதுன்னா பெருமையும் ஆணவம் வரும். அப்ப அவன் சொல்லுவான், என் கையில் இல்லைங்க, அவன் எழுதியிருக்கிறா, அது நடக்குது. இப்போ திமிர் எடுத்து பேச மாட்டான். ஒருவன் என்ன செய்கிறான், அவரு துன்பத்தின் பொழுது கவலைப்படாம தைரியமா இருக்கிறான், ஏன்? விதியில் எழுதியிருக்கு, நடக்குது, போய்கிட்டே இருப்பான். இதே போன்று மனிதர்களால் பல பிரச்சனைகள் தீர்க்க முடியாமல் உலகத்துல இப்ப இருக்குது. நீங்க இன்னைக்கு சோமாலியாவில் உயிருக்கு போராடி உணவு இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள், வீடியோ பார்த்துட்டு தான் இருக்கிறீங்க. நேற்று முந்தானேத்து பெத்த தாய ஒரு வாத்தியார் தலைமை ஆசிரியர் படிக்கட்டு மேல நின்று தள்ளி விட்டுட்டு செத்து போயிட்டான்னு சொன்னாரு. பார்த்து கோவம் வருது, என்ன பண்ண போறீங்க, நீங்க என்ன பண்ணிடுவீங்க? இந்த துன்பத்திலிருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? நம்ம தாயை ஒழுங்கா நல்லபடியா வளர்க்கணும்டான் லட்சம் பேர் படிப்பினை பெற்றீங்களே, இது ஒரு படிப்பினை. இரண்டாவது என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? இது வந்து ரொம்ப கொடூரமான செயல், இறைவன் நாளைக்கு மறுமை இருக்குது, இறைவன் இருக்கிறார், வேலை முடிஞ்சிருச்சு, மறந்துட்டு அடுத்த வேலைக்கு போவீங்க. இப்ப இறைவனை பத்தி நினைக்கல, விதியை பத்தி நினைக்கல, அது எப்படி அவர் தள்ள போச்சு என்று சொல்லி கொண்டிருந்தால் முடிவு வருமா? இந்த உலகத்துல எதுவும் நகராது, இதுதான் யதார்த்தம். நீங்க உங்க வீட்டுல ஒரு டம்ளர் பால் அதை கீழே தவறி விட்டால் உங்களால் ஜீரணிக்க முடியாது. அது எப்படி நீ விழ வச்ச? இல்லைங்க, கையில வச்ச, திடீர்னு ஃபேன் விழுந்துச்சு, ஃபேன் எப்படி விழ போச்சு? முடியாது, வாழவே முடியாது. யதார்த்தமா முடிவெடுத்துக்கொள்ளுங்கள். அவன் எழுதியிருக்கிறா, நடக்குது. இந்த நம்பிக்கை என்னை உயிர் வாழ வைக்கும் என்பதுதான் இஸ்லாத்தின் நம்பிக்கை. இதை பற்றி கூடுதல் உதாரணங்களோடு அந்த புத்தகங்கள் இருக்கிறது, அதை